So, இங்கே இந்த ஜின் ரிக்ஷா அந்த ரிக்ஷா சர்வீஸும் இங்கே இருக்கும். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தலை தான் தெரியுதா. பம்பரம்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பம்பரம். சூடாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நிஞ்சா வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. அதான் அதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இன்றைக்கி வந்து ஜப்பானில் ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஷாப் பண்ண போகிறோம். ஜப்பானில் இந்த இடத்துல வந்து போனீங்கன்னா ஜப்பான் ஸ்பெஷலான சோவினியர்ஸு, ஸ்வீட்ஸு, கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஷாப் பண்ணலாம். சரி, இவ்வளோ ஷாப்பிங் ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன்னா ஏன் எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஷாப்பிங் பிடிக்காதவங்க இருக்க மாட்டீங்க, ஸோ அதனால ஷாப்பிங் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஜப்பானில் என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது, சோவினியர்ஸ்லாம் கிடைக்குது, எல்லாத்தையுமே வந்து அப்படியே இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டே போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து குட்டி குட்டியாக அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் கிட்ட அந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஷாப் பண்ணது அதெல்லாம் வந்து காட்டியிருப்பேன். அந்த எலக்ட்ரானிக் ஹப் அந்த ஆக்கியபாரக் அங்கெல்லாம் போயிருப்போம். பட் இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா இதுவும் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு இடம் தான், மெயின்லி ஃபார் ஷாப்பிங். அதுக்கப்புறம் கல்ச்சர் சென்டர் கூட சொல்லலாம் இந்த இடத்த. நிறைய சோவினியர்ஸு, அதாவது ஜப்பானில் ஸ்பெஷலாக கிடைக்கிற நிறைய ஐட்டம்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஷாப்பும் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா வெயில் அடிக்க வேண்டியது, திடீர்னு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்றைக்கி மழையும் வரும் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கு. தெரியல, அங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ் மாதிரி தான் நிறைய அங்கே இருக்கும். மழைலாம் வந்துச்சுன்னா எப்படி ஷாப் பண்ண முடியும்னு தெரியல. பட் மோஸ்ட்டாக மழை பெய்யாதப்போ அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணலான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, பெரிய பெரிய மால்ஸ்லேயும் வந்துட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு ஷாப் பண்ணலான்னு இருக்கும். ஸோ பார்க்கலாம், வாங்க அப்படியே பார்த்துட்டே நம்ம போகலாம். எனக்குமே தெரியல இன்றைக்கி டே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ இப்போ தான் ஒரு ட்ரெயின் இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெயின் மாற்ற போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, என்னன்னு தெரில, வீக்கெண்ட்னாலையா என்னன்னு தெரில, எல்லாருமே கிளம்பி போனாங்க, நாங்கள் நின்றுட்டு தான் வந்தோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஷன்லேயும் இறங்கியாச்சு. இப்போ வெளியில் போயிட்டு நம்ம ஷாப்பிங் ஆரம்பிக்க வேண்டியதான். பட் ஆனால் பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கு இன்னைக்கு. சரி, வந்தாச்சு. எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் வந்து இப்போ அசகுசாவுக்கு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் டைமே இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அப்போவே வந்து இந்த லொக்கேஷன் நிறைய பேர் கேட்டுட்டு என்னது அசகுசாவா கசகுசாவான்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்பவே பழமையான ஒரு கோயிலும் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி பல்லாக்கு தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ மெயின் அட்ராக்ஷன் இது, டோக்கியோலேயே ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்டன் பிளேஸ் இது. ஸோ அங்கே தான் நம்ம போய் இன்றைக்கி ஷாப் பண்ண போகிறோம். பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது இன்றைக்கி, வாங்க வெளியில் போய் பார்ப்போம். இப்படி பாருங்கள், ஸ்டேஷன்லேயே ட்ராகன் மாதிரிலாம் போட்டிருக்கு, செமையாக இருக்கு. ஒன்றும் இல்லை, லிஃப்டில் போகிறோம். ஹலோ ஹர்ஷா, எங்கே போகிறோம்? இப்போ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கே நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் வியர்லாம் போட்டுட்டு அந்த ஃபோட்டோஷூட்டு. இங்கே வந்து கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் வந்துட்டு நம்ம எப்படி சாரீ போட்டு கோயிலெலாம் வந்து வருவோமோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் வியர் பண்ணிவிட்டு இங்கே வருவாங்க. ஸோ இங்கே இந்த ஜின் ரிக்ஷா அந்த ரிக்ஷா சர்வீஸும் இங்கே இருக்கும். பட் ரொம்பவே பாப்புலர் இங்கே, ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நிறைய பேர் அஃபோர்ட் பண்ணி அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றி காட்டுவாங்க. அப்படியே ரோட்லேயே கூப்பிட்டே இருக்காங்க பாருங்க, ரிக்ஷா சர்வீஸ்க்காக. ஸோ என்ன சொல்கிறேன், டோக்கியோ மாதிரி அந்த பிஸி ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரிக்ஷா சர்வீஸில் போகிறதுனா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, செமையாக இருக்குது.
ஸோ இங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்க. அண்ட் எனக்கு இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் தான் இருக்குது, சோவினியர் ஷாப்பு, பட் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இந்த ரஷ்ஷுக்கு நடுவில் தான் போய் ஷாப் பண்ண போகிறோம் பாருங்க. ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்பவே பழமையான பாப்புலரான சென்சோஜி டெம்பிள் வந்து இருக்குது. இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இதுக்குள்ளார தான் வந்துட்டு ஷாப்பிங்கு, அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம பயங்கரமாக பிஸியாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, நிறைய டூரிஸ்ட்டும் வந்து போகிற இடம் இது. செம மெஜஸ்டிக்காக இருக்குது என்ட்ரன்ஸே. ஸோ இந்த கோயில் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சு வந்ததுமே அவங்க பாருங்கள், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தலை தான் தெரியுதான். இதுதான் வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ரீட்டு. இங்கே நக்காமிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, சொவீனியர்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து ஷாப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த ஷோகேஸ்லலாம் வைப்பாங்க இல்லையா, ஜப்பானுக்கு அடையாளம்னு சொல்கிற மாதிரி இந்த பூனைலாம் வந்து ரொம்ப லக்கி கேட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கீ செயின்ஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சாமுராய் வாளெல்லாம் இருக்குது உள்ளார. ஸோ இங்கே இருக்குது பாருங்க, பெரிய பெரிய ஸ்வாட், அதுக்கப்புறம் டால் எல்லாம் இருக்குது. ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் வியர் வச்சு இந்த டால், அப்புறம் இந்த கோயிலோட சாமி சிலைகள். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது கோயிலோட ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும், அதனால கோயில் சம்மந்தப்பட்ட சில பொருட்களும் வந்து கிடைக்குது இங்கே. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டல் கார்ட்ஸ்லாம் இருக்குது, சிம்பிள் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கேஸ்டில்ஸு. ஸோ ஒவ்வொரு கேஸ்டலோட புகைப்படமும் அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு கொடுத்து ஸ்டாம்ப் போட்டி போட்டோன்னா ரீச் ஆயிரும் அந்த மாதிரி. இது எல்லாமே நிறையா, இதில் வந்து 10-15 இருக்கும் போல். ஸோ இது ஒரு பேக்காக கிடைக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஜப்பானாலே ஹேண்ட் ஃபேன் தான். ஸோ குட்டியான ஒரு ஹேண்ட் ஃபேனோட சேர்த்து ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்குது, என்வெலப்பில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. நிறைய ஜாப்பனீஸ் ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னட்ஸ்லாம் கிடைக்குது. அப்புறம் ஹேண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம், பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 yen கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஹேங்லாம் வந்து பாருங்கள் கவரில் போட்டுருக்கா. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய க்யூட்டான சாஃப்ட் டாய்ஸு, இது எல்லாமே கீ செயின் தான் ஆக்சுவலாக, நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கடை, இங்கே நிறையா ஹேண்ட் க்ரீம்ஸு, லிப்ஸ்டிக், லிப் பாம் எல்லாமே கிடைக்குது. பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா ஹேண்டியாக இருக்குது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத் பாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பில் போட்டு குளிக்கிறதுக்கு. ஸோ இங்கே நிறைய டெஸ்டர் இருக்கிறனால இங்கே ஃபுல்லாகவே ஸ்மெல்லாக இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே வந்து ஹேண்ட் க்ரீமு, செம வாசனையாக இருக்குது இந்த கடையே. அப்பா மொத்தம் 365 ஹேண்ட் க்ரீம் இருக்கான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் ஒவ்வொரு ஃப்ளேவரில் டேட் எல்லாம் போட்டு இருக்கு பாருங்கள். அதாவது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஹேண்ட் க்ரீம் யூஸ் பண்ணலாம் போல். ஸோ அது அப்படியே ஒரு பாக்ஸாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே, தேங்க்யூ இந்த மாதிரி மெசேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றாங்க, இங்கேயே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நானுமே யூஸ் பண்ணி பார்க்கலாமா தெரியலையே, டெஸ்டர் இருக்கு அதனால இந்த கடையே நல்லா வாசனையா இருக்கு.
சட்னி நல்லா இருக்குப்பா. எவ்வளோ இது தெரியல, ஆனால் இவங்க கான்செப்ட் நல்லா இருக்கு. 365 லிப்பாமா ஜான் ஒன்லேருந்து இருக்கு பாருங்க. அதான் இந்த 365 லிப்பாம்னு இருக்கா, மொத்தம் 365 லிப்பாம் இருக்கு. ஜான் ஒன் அது டேட் வாரியாக இருக்கு. ஜான் ஒன்லேருந்து நீங்கள் வந்து December 31 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லிப்பாம் ஒவ்வொரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டே புதுசாக இருக்கு. அதே மாதிரி தான் ஹேண்ட் க்ரீம்லேயும் இருந்துச்சு. 365 டேஸ்க்கு அப்படியே டேட் பிரிண்ட் பண்ணியிருக்கு, டே பிரிண்ட் பண்ணி. இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடட்டாங்க, 365 டேஸுக்கும் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இந்த வால் ஹேங்கிங்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது இதெல்லாம் வந்து விளையாட்டு சாமான். பம்பரம்லாம் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய பம்பரம். இந்த பம்பரம் வந்து 1300 என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா கெண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை வந்து பேலன்ஸ் பண்ணுற கேம். இது ரொம்பவே பாப்புலரு. இது 1800. ஆமாம், நிறைய கீ செயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ டவரு இந்த மாதிரி இங்கே இருக்கிற ரொம்ப பாப்புலரான லேண்ட்மார்க்ஸ்லாம் வச்சு கீ செயின்ஸ்லாம் கூட வாங்கலாம் பாருங்க. ஜப்பான்னு எழுதியிருக்கு. குட் லக் சாமா. இதெல்லாம் இதை பார்த்தா நம்ம ஊரில் இதை இது என்ன சொல்லுவாங்க, இதை இதை எதோ சொல்லுவாங்க, திருஷ்டி பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல. பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் குட் லக் சாமான்னு எழுதியிருக்கு. இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிடவும் செய்யலாம். இங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோச்சி தானே, டாங்கோ டாங்கோ. அது ஜாப்பனீஸ் அரிசி மாவில் செஞ்சுருக்காங்க, சோய் சாஸ் மேலே போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்படியே ஷாப்பிங் ஸ்டாப் பண்ண மாதிரி ஆச்சு, ஸ்ட்ரீட் ஃபுட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஆச்சு. ஸ்பூனெல்லாம் கிடைக்குது, ஏதோ நம்ம ஊர் கடை தெருக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் தான். இதெல்லாம் நல்லாயிருக்கு. பேக் கடைக்கு வந்தாச்சு. இங்கே எல்லா பேக்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பேக்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கா. ஸோ இதில் ஒரு பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து இந்த பேக் வாங்கியிருக்கோம். இங்கே நிறைய ஜப்பான் அந்த டீஷர்ட்டு சாமராயெல்லாம் போட்டது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கேட் அப்படின்னு இங்கே நிறைய பேர் பிலீவ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோலாரில் தான் வந்து பவர் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே ஷேக் ஆகிட்டு இருந்தால் க்யூட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஷோகேஸில் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், ராமன் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. பேட்ரி போடுற மாதிரி கூட இருக்காங்க. இதெல்லாம் பேட்ரியாக சோலாரா? நிறைய ஜாப்பனீஸ் டால்ஸ். இன்னும் பெரிய பெரிய டால் வேணும்னா உள்ளார போயும் வாங்கலாம் போல. அதில் இந்த இது பாருங்களேன், அந்த ரெண்டு கேர்ள்ஸ் தலையாட்டுறது ஓகே. அந்த பூனையோட வால் கூட பாருங்களேன், செம்மையாக இருக்கு. ஸோ ஆகி மஞ்சு அப்படிங்கிறது, மஞ்சு அப்படிங்கிறது ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இங்கே இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ், ரெட் பீன் வச்சு, கஸ்டர்ட் வச்சு, டெம்பரா மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளேவர்னு நினைக்கிறேன், மாட்சா, செசமி, அப்புறமா இது ப்ளம்மு, இது ஏதோ டெம்புரா மஞ்சுவோம். ஸோ நம்ம ஊரில் சமோசாலாம் பேப்பரில் ரோல் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூடாக இருக்குது. இந்த மாச்சா ஃப்ளேவரை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நல்லாயிருக்கு. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளார பன்னு, மேலே அதுக்கும் உள்ளார வந்து ரெட் பீன் பேஸ்ட்டு, மூணு லேயர் இருக்குது. சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம இந்த ப்ளம் ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கலரே ரொம்ப சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கிஷி சூப்பராக இருக்குடா. ஸோ ஜப்பானாலே இந்த ஹேண்ட் ஃபேன் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இதில் வந்து ரெண்டு கலர்ஸு, அதுக்கப்புறம் மேக்னெட்டு. டோக்கியோ ஜப்பான் சொல்கிறேன், ரொம்ப பாப்புலரான இந்த டோக்கியோ டவரு, ஸ்கை ட்ரீ, அப்புறம் இந்த அசகுசா டெம்பிள், இந்த
அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மினியேச்சர்லாம் கிடைக்குது. இது பர்ஃபெக்ட் அந்த ஷோகேஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இங்கே இந்த பர்சஸ்லாம் வந்து க்யூட்டாக, குட்டி பர்சஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே வரப்போ இங்கே பாருங்கள், இந்த பர்ஸ்லாம் க்யூட்டாக இருக்கா. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சா வால் மாதிரியே இருக்குது, பட் ஆனால் இது வந்து கோம்பு செட்டு. ஸோ இது கூட வந்து கிஃப்ட் பண்ணலாம், க்யூட்டாக இருக்குது. ஃப்ராக் பேகு, நிஞ்சா ஸ்வாட்சு, இதெல்லாம் வந்து பிளேட்டு. நிறையா நிஞ்சாஸ் நிறைய ஷோகேஸில் வைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த பிளேட்டு தான், அது நல்லா இருக்கு. நிறைய அந்த கீச்செயின்லாம் பார்த்துட்டே வரப்போ ஒரு கீச்செயின் பார்த்தேன், இங்கே பாருங்க, ட்ராகன் கீச்செயின் இங்கே பாருங்க. இது வந்து இந்த ஜாப்பனீஸ் பேகு, இந்த கீச்செயின். இதை நம்ம கூட ஓப்பன் கூட பண்ணி ஏதாவது வச்சுக்கணும், வச்சுக்கலாம் குட்டியாக, க்யூட்டாக இருக்குது. நிறைய சொவினியர் ஷாப்ஸு, அப்புறம் இது ஃபேனுக்குனே தனியாக ஒரு கடை இருக்குது. இங்கெல்லாம் 3000-4000 இந்த ஹேண்ட் ஃபேன்லாம். இதெல்லாம் வந்து 9000 இந்த ஃபேனு. ஃபேனுக்குனே ஸ்பெஷலாக ஒரு கடை. நிறைய சாஃப்ட் ஐஸ் ஷாப்பும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே லக்கி ட்ராவும் இருக்குது. ஸோ இந்த லக்கீரா வர பொறுத்து தான் இந்த சாஃப்ட் ஐஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்க, 1 வந்துச்சுன்னா பிக் டாய், 2, 3, 4 வந்துச்சுன்னா குட்டி குட்டி டாய். ஒரு ட்ரைக்கு வந்து 1000 yen வச்சு ட்ரை பண்ணணுமா. இஷ்யூ கரெக்டாக அங்கே தான் போய் நிற்கிறோம், வருமானு தெரியலையே, ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான், டை ஃபுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராபெரி நடுவில் வச்சுட்டு அதே மாதிரி தான், ரைஸ் பாலில் உள்ளார வந்து ரெட் பீன் ஸ்டஃபிங். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்லேயே வந்துட்டு ட்ரிங்க் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க போல், அந்த ஃப்ரூட்டோட இதுலேயே நல்லா இருக்குல்ல. அல்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக, அல்ட்ரா ஃப்ரெஷ்ஷாக வாங்க போறீங்களா? ஜாம சாஃப்டா இருக்கு, மேல இருக்குது ரியல் ஸ்ட்ராபெரி தான். கமிங் பாருங்க, டை ஃபுக்கு இதுக்கு பேரு. ரொம்பவே பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட் இது. இதெல்லாம் ஆயிச்சா? இது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுமா? ஓகே, நிறைய சாப்பிட்டாச்சு, ரெஃப்ரெஷிங்காக ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சிலே ஸ்டாப் போட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க, சரி ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஆரஞ்சா கிரேப் ஃப்ரூட்டா, நல்லா இருக்கு. உள்ளே ஐஸ் எல்லாம் போட்டு கோல்டு வாட்டரில் பண்ணியிருக்காங்க போல், பட் செம இன்னோவேட்டிவ். பாருங்க, ஹேங்கிங் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றும் வந்துட்டு இதில் பேப்பரில் செய்வாங்கல்ல, ஒரிகாமி அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. செம க்யூட்டாக இருக்குது வால் ஹேங்கிங்கு. 2000 இந்த ஒரு ஹேங்கிங்கு. ஏன்னா ஒரு பேப்பர் சின்ன ஆக ஆக நீங்கள் இந்த ஹோல்டிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் போல. ஒன்றுத்தில் ஒரு 4-5 பேர்டு மாதிரி இருக்குது, அழகாக இருக்கு. ஆனால் இது கூட கிஃப்ட் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு சாப்ஸ்டிக்ஸ் கூட கொடுக்கலாம். உட்டனில் நல்லா பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பென் பாருங்கள், இயர் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 இங்க் பென் இருக்கும் போல், ப்ளூ இங்க்கு ரெட் இங்க்கு இருக்கும் போல. அதில் இந்த நிஞ்சா பென் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், பென்னும் ஆன் இது பண்ணிக்கலாம், பட் அந்த டைமில் நிஞ்சா வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இங்கே க்யூட் க்யூட்டாக கீ செயினும் கிடைக்குது, பூனை மாதிரி. அப்புறம் இந்த ஃபாக்ஸு, லக்கி சாப் தான். எல்லாமே கோவில் சாமி அந்த நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இதில் கீ செயின் வாங்கினா க்யூட்டாக, க்யூட்டாகவும் இருக்கும், எல்லோரும் யூஸும் பண்ணலாம்ல. இந்த ஜாப்பனீஸ் கொடைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1500 அந்த ரேஞ்சில் இருக்குது. நல்லாயிருக்கும், இதை விரித்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கும்.
வாங்கணும். செமையா இருக்கு, அதான் நல்லா இருக்குல்ல. இது கூட கிஃப்ட் பண்ணலாம். அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இருக்குது. ஸோ அந்த ஸோ அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு மெயின் என்ட்ரன்ஸு, அங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட் வழியாக அப்படியே நடந்து வந்து இன்னொரு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம், இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலுக்கு போகிற இந்த ஸ்ட்ரீட் தான் வந்துட்டு நக்கா மிசே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அண்ட் சோவினியர்ஸ்லாம் கிடைக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இப்போ திருச்சியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயிலெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் அஞ்சு கோபுரம் இருக்கும் இல்லையா, அங்கே போகிற வழி எல்லாமே வந்து கடைவீதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே வந்து இந்த மாதிரி இருக்கு போல. அண்ட் எப்போவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனக்கூட்டம் அல மோதிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்துட்டு மெயினான கோயில் பிரகாரம். ஸோ அதுக்கு தான் நடந்து போகிறோம். இங்கே நிறைய வந்துட்டு இந்த விஷயெல்லாம் வந்து வாங்கி எழுதுறது அண்ட் அதே மாதிரி நமக்கு லக்குக்கு கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த சைடில் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு சாமிக்கிட்ட உத்தரவு வாங்கிறதுக்கு வந்து பூ போட்டு பார்ப்போம். இந்த விபூதி குங்குமம்லாம் வந்து போட்டு என்ன வருது, நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்லாம் பார்ப்போம் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்டு இந்த பாக்ஸஸ்க்குள்ளார இருக்கும், என்ன பலன் வருதோ அதுதான் வந்து நமக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை நல்ல பலன் வந்துச்சுன்னா அந்த பேப்பரை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுவே வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா அந்த பலனை வந்துட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடணும், இங்கே கோயிலே வந்து கட்டிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நாங்கள். ஸோ அவர் ஒரு 100 yen போட்டு இனி ஓகே 100 yen போட்டுடுறேன். இதை நல்லா குலுக்கிட்டு இதுலேருந்து ஒரு ஸ்டிக் எடுக்கணும்.